ஓம் நமோ வெங்கடேஷாய திருமல திருப்பதி. இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். நவம்பர் மாதத்துக்கு உண்டான ஆன்லைன் லக்கிடி ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. சுப்பிரபாதம், தோமாலா, அர்ச்சனா, அஷ்டதலபாத பத்மாராதனான்ட்டு நாலு சேவா இருக்குது. அண்டு புக்கிங் அப்போது பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுல புதுசாக மேல் ஃபீமேல் கடுத்து டிரான்ஸ்ஜெண்டரும் சேர்த்துருக்காங்க. நவம்பர் 13ஆம் தேதிக்கு சுப்பிரபாதம் ஓப்பன் பண்ணலாம். அன்றைக்கு கைசிக துவாதசி, சீக்கிரமாகவே ஏகாந்தமாக சுப்பிரபாதம்லாம் செய்திருவாங்க. அதனால் மீதி எல்லா நாட்களுக்கும் ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. திருப்பதி பெருமாளை கிட்டக்குள்ளே சீக்கிரன்படி வரைக்கும் போய் பார்க்கறதுக்கு உண்டான தரிசன டிக்கெட்டை குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. 2 டேஸ் டைம் இருக்குது. நாளைக்கு காலையில் 10 மணியோட ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. திருச்சானூர் பத்மாதி அம்மாவாரி கோயில் காலையில் 10 மணிக்கு தர்சன கியூவில் ஜாயின் பண்ணேன். தாயாரை பார்க்குறதுக்கு 1 ஹவர் ஆச்சு எக்ஸாக்டாக. அதுக்கப்புறமா சுந்தராஜ பெருமாள், பலராமகிருஷ்ணர்லாம் பார்த்துட்டு வெளியில் வர்றப்போ 11:30 ஆச்சு. கல்யாணோற்சவம் போயிட்டு இருந்தது. தாயார் நல்லா டார்க் க்ரீனில் திருப்பாதத்துக்கு மேலே நல்லா 2 அடுக்கு வர்ற மாதிரி இன்றைக்கி வஸ்திரம் சாத்தியிருந்தாங்க. ரொம்ப விசேஷமான நாள். ஆவணி அவிட்டம், ராக்கி டே, பௌர்ணமி, சாயந்தரம் திருமலால கருட செய்வாருக்கு. திருமலால எல்லா பூஜைகளுமே வைகானச ஆகம முறைப்படி தான் செய்கிறாங்க. அந்த முறையை வகுத்தவர் விகனச மகரிஷி. அவரோட ஜெயந்தி இன்னைக்கு. மாட வீதியில் வராக சுவாமி கோயிலுக்கு ஆப்போசிட்டில் அவரோட சன்னதி இருக்குது. அண்ட் இன்னைக்கு ஹயக்ரீவர் ஜெயந்தியும் கூட. எங்களுக்கு 23 இயர்ஸ் முடிஞ்சு 24th வெட்டிங் அனிவர்சரி ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் இந்த ஆவணி பௌர்ணமி 2017 தான். சரி, பௌர்ணமிக்கு பௌர்ணமி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணது. மாதம் மாதம் வர்றது, அப்புறம் வர மாதிரி ஆச்சு. இன்னையோட 7 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 8 இயர்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. பெருமாளோட பிளஸ்ஸிங்ஸில் எந்த மந்த்தும் மிஸ் பண்ணாமல் தர்சனத்துக்கு வர்றதுக்கு. டிடிடி ப்ரெஸ்ஸில் என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நேற்று திருமலாவில் பாலாஜி நகர் பற்றி வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். அங்கே சடனாக போய் இன்ஸ்பெக்ட் பண்ணதில் 70 ஷெட்டு டெம்பரவரி ஷெட்டு போட்டிருக்காங்க, அன்ஆத்தரைஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதன் போல் நடவடிக்கைகள் தொடரும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. எவ்ரி இயர் ஒன்ஸ் டிடிடியிலேருந்து மந்திராலயமுக்கு வஸ்திரம் கொடுப்பாங்க. நேற்று டிடிடிஓவும் அவங்க மிஸ்ஸஸும் மந்திராலயமுக்கு போய் வஸ்திரம் கொடுத்துருக்காங்க. ஆவணி அவிட்டம் திருமலால ஸ்ரீ கிருஷ்ணரை வராக சுவாமி கோயிலுக்கு வீதி உலாவா அழிச்சிட்டு வந்து சிறப்பு அபிஷேகம் செய்து ஆவணி அவிட்டம் திருமலால கொண்டாடி இருக்காங்க. திருப்பதிக்கு வர்ற ரயில் ட்ரெயின்ஸ் பற்றின அப்டேட். ஆக்சுவலாக இன்றைக்கி நான் மெமோவில் தான் வரலான்ட்டு இருந்தேன். பட் மெமோ இன்றைக்கும் 21ஆம் தேதியும் சபர்மன்லேருந்து கிளம்புற சென்னை சபர்மன்லேருந்து கிளம்புற மெமோ ட்ரெயின், பேசஞ்சர் ட்ரெயின் இன்றைக்கும் 21ஆம் தேதியும் திருத்தணிலேருந்து தான் கிளம்புது. ஸோ இன்றைக்கு மெமோ ஸ்டார்ட் ஆகல. அதனால் நேற்றே பார்த்ததுனால காலையில் மும்பை எக்ஸ்பிரஸில் வந்தேன். அதே மாதிரி நாளைக்கு 25ஆம் தேதி, அடுத்த மாதம் 1ஆம் தேதி, 8ஆம் தேதி, 16ஆம் தேதி, இந்த 3 நாட்களும், அதாவது 1, 8, 16 அடுத்த மாதம் காட்பாடி டு திருப்பதியும் கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. ஈவன் விழுப்புரத்துலேருந்து வர ட்ரெயின் கூட இந்த நாட்களில் 5 நாட்கள் காட்பாடியோடு நின்றும், ஈவன் திருப்பதியிலேருந்து மன்னார்குடி போகிற ட்ரெயின் கூட டைவர்ட் பண்ணியிருக்கிறாங்க. கேன்சல் பண்ணலை, டைவர்ட் பண்ணியிருக்கிறாங்க. சதர்ன் ப்ரெஸ் ரிலீஸ் சொல்லிட்டு சதர்ன் ரயில்வேஸ் ப்ரெஸ் ரிலீஸ் அப்டேட்டில் செக் பண்ணி பாருங்கள். ட்ரெயின் பற்றின அப்டேட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. வேணாமா? வேணாம் 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 வேணாம். டிடிடி போர்ட்டலில் புஷ்பயாகம் பற்றின அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ஸ்ரீவாரி சேவா அடிஷ்னல் கோட்டா பராக்கமணி தான் கொடுத்துருக்காங்க செப்டம்பர் மாதத்துக்கு. இருந்தாலும் கொஞ்சம் நேரம் கழித்து செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி இப்படி தான் ஃபஸ்ட்டு பராக்கமணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அடிஷ்னல் கோட்டா செப்டம்பருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. எக்ஸாக்டாக கொடுப்பாங்களா இல்லையான்னு தெரியல. பட் இப்போதைக்கு பராக்கமணி மட்டும் அடிஷ்னல் கோட்டா ஓப்பன் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க.
ஜெனரல் ஸ்ரீவாரி சேவா அடிஷனல் கோட்டா புக்கிங் அப்டேட் வந்தால் இம்மிடியட்டாக ஷேர் பண்ணுறேன். டிடிடியிலேருந்து வேணும் எந்த அப்டேட்ஸ் வந்தாலும் ஷேர் பண்ணுறேன். கருட சேவா ஆவணி பௌர்ணமி ரொம்ப விசேஷம். அடுத்து திருமலாவுக்கு போய் அங்கே எப்படி க்ரௌட் ஸ்டேட்டஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வீடியோ ஷேர் பண்ணுறேன். ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கோங்க. லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப்லைன் லக்கி டிப் ஸ்டேட்டஸ் மலைக்கு போய் ஷேர் பண்ணுறேன். ஏதாச்சும் இஷ்யூ இருந்தால் கூட கொஞ்சம் லேட்டாக கூட செய்துக்கோங்க. நாளைக்கு காலையில் 10 மணி வரைக்கும் டைம் இருக்குது. டிடிடியிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் இருந்தாலும் இமீடியட்டாக ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் நான் ஷேர் பண்ணுறது நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், திருப்பதி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ஃபார்மேட்டிவாக இருக்கும். தேங்க்யூ.